கடகம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால் இந்த மாதம் உங்கள் கடக ராசியிலேயே சுக்கிர பகவானும் கடகம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் ஆறாம் இடத்தில் குருவும் கேதுவும் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் சந்திரனும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் உள்ளனர் உங்களுக்கு இந்த மாதத்தின் முதல் வாரத்திலேயே சந்திராசிரமம் இருப்பதால் அதாவது முதல் மூன்று நாட்கள் நீங்கள் மாத ஆரம்பத்திலேயே சர்வ ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ஆரம்பத்திலேயே சந்திராசிரமம் ஆரம்பிப்பதால் அதேபோல் மாத கடைசியிலும் சந்திராசிரமம் இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சற்று குழப்பமான மாதமாகவே இருக்கும் ஆகவே ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் இரண்டு மூன்று முறை யோசித்து நிதானமாக செயல்படுங்கள் உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பதும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பதும் பெண்களால் சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது ஆகவே பெண்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் பெண்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்வது மற்றும் பெண்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பது போன்ற செயல்களில் இருந்து நீங்கள் இந்த மாதம் விலகி இருப்பது நல்லது அதேபோல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது நல்ல அமைப்பாகவே உள்ளது இது வரும் பதினாறாம் தேதி வரை இருந்தாலும் அடுத்து பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியனும் புதனும் ராசிக்கு சென்று விடுவதும் நல்ல அமைப்பாகவே இருக்கிறது பண வரவு குறித்து எந்தவித கவலையும் கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் அதே போல மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திற்கே சூரியனும் புதனும் வந்து விடுவதும் வரும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் பல வெற்றிகளை பெறுவதற்கும் நல்ல அமைப்பாக தென்படுகிறது அதுவரைக்கும் உங்களுக்கு சற்று போராட்டமாக இருந்தாலும் கூட அதன் பிறகு வெற்றிகளை நீங்கள் போராடி பெறுவீர்கள் அடுத்ததாக உங்கள் இடத்திற்கு நாலாம் இடத்து அதிபதி ராசியிலேயே இருப்பது மேலும் சனி பகவானின் பார்வையை பெறுவதாலும் பெண்களால் கிடைக்கக்கூடிய சுக போகங்களையும் பெண்களால் கிடைக்கக்கூடிய லாபங்களையும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அதே சமயம் தாயாரால் மிகுந்த யோகம் உள்ள காலம் இது கடன் வாங்கி வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமாகவும் தென்படுவதால் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் செல்வதால் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் யோகமும் உண்டாகும் காலம் இது உங்களின் பிள்ளைகள் இந்த மாதத்தில் அதிக சாதனைகள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் காதலில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் தென்படுகிறது உங்கள் ராசிக்கு ஆறில் குருவும் கேதுவும் கூடி இருப்பது குரு அங்கிருந்து உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பனிரெண்டாம் இடங்களை பார்ப்பதும் செல்வ வளத்தில் எந்தவித குறையும் இருக்காது அதே போல குடும்பத்திலும் எந்தவித நிம்மதிக்கும் குறைவிருக்காது வீண் விரயங்களை தவிர்த்து சேமிக்க நினைப்பீர்கள் தொழிலிலும் மேம்பட்டு விளங்கக்கூடிய அமைப்பு தென்படுகிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழில் சுக்கிரன் பார்ப்பதும் ஏழில் சனி பகவான் இருப்பதும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட சுக்கிரனுக்கு சனி நண்பன் என்ற பட்சத்தில் பிரிவு ஏற்படும் அளவில் இருக்காது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் சூழ்நிலையே ஏற்படும் ஆகவே கணவன் மனைவிக்குள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய அந்யோன்யமான தாம்பத்தியத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு எட்டில் சந்திரன் இருப்பது மாத ஆரம்பத்திலும் கடைசியிலும் சந்திராஷ்டம தினம் என்பதால் மிகுந்த கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது தந்தை வழியாலோ அல்லது தந்தை வழி சொத்தாலோ சில கடன்களை வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பத்தில் செவ்வாய் இருப்பது உத்தியோகத்தில் பல நன்மைகளை தரும் பதவி உயர்வுகளும் கிடைக்க பெறும் செவ்வாய் பத்தில் உச்சமடைவதால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு திடீர் யோகங்கள் ஏற்படும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதி சுக்கிரன் பல்வேறு வகையான லாபங்களை பெற்றுத்தரும் மூத்த சகோதர வகையில் லாபமடையக்கூடிய அமைப்பும் தென்படுகிறது பனிரெண்டில் ராகு இருப்பது சுக போகங்களை தந்தாலும் கூட உங்களுக்கு பதினொன்றாம் இட ராகுவாக மாறப்போகிறார் அதுவும் யோக அமைப்பாகவே இருக்கிறது ஆகக்கூடி இந்த மாதம் முழுவதும் கடகராசி நேயர்களுக்கு மிகுந்த யோக அமைப்பும் இருக்கிறது இனி தேதி வாரியாக பலன்களை பார்த்தோமானால் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகவே மிக மிக கவனமாக செயல்படுங்கள் அடுத்து நான்கு ஐந்தாம் தேதிகள் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் வருவதால் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் தொலைதூர பயணத்தால் நன்மைகளும் உண்டாகும் தந்தையாரால் யோகம் கிடைக்கும் பயணத்தால் நன்மைகள் உருவாகும் அடுத்ததாக ஆறு ஏழு எட்டு தேதிகளில் உங்களுடைய தொழில் மேம்படும் தொழிலாளர்களால் நன்மைகள் ஏற்படும் உடன் பணி புரிபவர்களால் உதவிகள் கிடைக்கும் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புகள் உள்ளது இதுவரை தடையாக இருந்த பணமெல்லாம் இனி தங்கு தடையின்றி கிடைக்கும் வாய்ப்புகளும் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும் வாய்ப்புகளும் உருவாகிறது அடுத்ததாக ஒன்பது பத்து தேதிகளில் உங்களது பதினொன்றாம் இடத்திற்கு சந்திரன் வருவதால் சில நன்மைகளையே தருவார் உங்களுக்கு பாதக ஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் கோச்சாரத்தில் அவர் பாதகம் செய்வதில்லை நன்மைகள் அதிகமாக நடக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகிறது அடுத்ததாக பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் அதிகமான வீண் விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே சீராக செலவு செய்ய முயற்சி செய்யுங்கள் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் பெண்களால் உதவியும் பெண் தெய்வத்தால் தெய்வ அருளும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டில் வருவதால் மேலும் சூரியன் சந்திரன் சேர்க்கையும் உள்ளதால் இந்த நான்கு நாட்களும் அமோகமான யோக நாட்களாகவே தென்படுகிறது அடுத்ததாக இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் வண்டி வாகனங்களால் யோகம் மற்றும் தாயாரால் உதவி வீடு மனை வாங்குவதில் யோகம் நிறைந்த நாட்களாகவே தென்படுகிறது மேலும் விவசாயத்தில் செழிப்படைய கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் உங்கள் ராசிக்கு சந்திரன் ஐந்தில் வருவதால் பிள்ளைகளால் யோகமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி பெறும் நாளாக அமைந்துள்ளது எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் மிகுந்த லாபங்கள் பெறக்கூடிய நாட்களாகவும் இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் சந்திரன் ஆறில் வரும் நாட்களாக உள்ளது உங்களுக்கு நோய் ஸ்தானத்தில் குருவும் கேதுவும் கூடி இருப்பதால் திடீரென உங்களுக்கு உடல் நலம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல வண்டி வாகனங்களில் தேவையற்ற செலவுகள் செய்யும் நாட்களாகவும் உள்ளது ஆகவே உடல் நலத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் உங்கள் ராசிக்கு ஏழில் சந்திரன் இருப்பது பெண்களால் ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பாகவும் உள்ளது ஆகவே பெண்களிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும் அடுத்ததாக இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் உங்களது ராசிக்கு எட்டில் சந்திரன் வருவதால் அதேபோல் உங்களுக்கு மீண்டும் சந்திராஷ்டம தினங்களாக இருப்பதால் இந்த நேரங்களில் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ராகுவும் கேதுவும் திரு பஞ்சாங்கப்படி உங்கள் ராசியில் இருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு ராகுவும் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு வருவது மிகவும் யோகமான அமைப்பாகவே தென்படுகிறது பல்வேறு வகையில் லாபங்களை பெறக்கூடிய அமைப்பும் கேது பகவானால் சிலருக்கு மன சஞ்சலங்களும் சிலருக்கு காதலில் தோல்வியும் அடையக்கூடிய அமைப்பாகவும் உள்ளதால் எனவே சில நேரங்களில் மிகவும் கவனமாகவும் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆரம்ப காலத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதும் மிகவும் நல்லது இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆரம்ப காலத்தில் முருகப்பெருமானையும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குப் பிறகு விநாயகப் பெருமானையும் வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களை தரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்